வணக்கம் நண்பர்களே, நான் வாக்கிசன். கப்பலும் கப்பல் துறை சார்ந்த பல தகவல்களை இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிட்டு வரேன். இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறது நேவிகேஷனல் பிரிட்ஜ். அந்த கப்பலினுடைய நேவிகேஷனல் பிரிட்ஜ், அதுக்கு வந்திருக்கிறேன். நேவிகேஷனல் பிரிட்ஜில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். முதல்ல இந்த நேவிகேஷனல் பிரிட்ஜ் என்னத்துக்கு இருக்குது அப்படின்னா, ஒரு கப்பலினுடைய வழிகாட்டி, தலைமைச் செயலகம் வழிகாட்டி, ஸ்டீரிங். கப்பல் எந்த டெஸ்டினேஷனுக்கு போகணும், அடுத்த போர்ட் எங்கே போகணும், அதுக்கேற்ற சார்ட்ஸ், அதுக்கேற்ற ஸ்பீட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாம் வந்து இந்த நேவிகேஷனல் பிரிட்ஜில். வாங்க, கப்பல் கப்பலினுடைய முன்டெக் மேல நிற்கிறேன். பார்த்தீங்கன்னா வெளியில் போகலாம். ஓகே, முதல்ல நாங்கள் வெளியிலேருந்து ஆரம்பிப்போம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிஎம் மீட்டர், போர்ட் ஸ்டாபோர்ட் அப்படின்ற ஒரு டைரக்ஷன், எந்த டைரக்ஷனில் போகுது அதுன்னு நாங்கள் வெளியிலேருந்து பார்த்துக்கலாம். ஆர்பிஎம் மீட்டரும் இது பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் கேஜ், எத்தனை டிகிரியில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 டிகிரியில் இருக்குது. தென் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பைலட் வருவார் இல்லையா, கப்பலுக்கு பைலட் வந்தாருன்னா வெளியிலேருந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இதில் இருந்தால் பைலட் பார்த்து எந்த டைரக்ஷன் நம்ம அலாங் சைட் ஆகிற நேரம் அது பாரு பார்த்துக்கலாம். இதுதான் கப்பலனுடைய பிரிட்ஜ், நேவிகேஷனல் பிரிட்ஜ். இந்த எக்யூப்மெண்ட்ஸ் பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். நாங்கள் ஆரம்பத்துலேருந்து வந்துடும். Hello, Mr. Second Officer. Yeah, I'm How doing you? Some corrections in my It's all right. publications. All right. Yes. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனுவல் சார்ட்ஸ். நம்ம கப்பல் எந்த ரூட்டுக்கு போகுது, எந்த ரூட்டுக்கு போகணும், அதுக்கு எந்த ரூட்டில் நம்ம போகணும் அப்படின்றத நாங்கள் மேனுவலாக செக் பண்ணலாம், பார்த்துக்கலாம். அதுக்கான இதுதான் மேனுவல் சார்ட்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா அதில் ட்ரோ பண்ணி என்னென்னா இண்டிகேட்டர்ஸ், பொசிஷன் 25 degrees, 55 லாங்கேட்டட்ல இருக்கோம்னாங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா மெயில்ஸுக்கான கம்ப்யூட்டர்ஸ். போயிடுவோம். தென் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் சார்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வர கப்பலையில் வந்து எலக்ட்ரானிக் மூலமாக சார்ட் பண்ணலாம். அது வந்து மேனுவலில் நான் பார்த்தது, முதல்ல வந்து பார்த்தது வந்து மேனுவல் சார்ட்டு. ஸோ இது வந்து எலக்ட்ரானிக் சார்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட கப்பலுக்கு முன்னுக்கு வர கப்பலோட ஸ்பீட்ஸ் எந்த டைரெக்ஷனில் வருகுது அது எல்லாம் பார்த்துக்கலாம். நம்மளுடைய கப்பல் டைரெக்ஷன், கப்பல் ஸ்பீட்ஸ் இல்லை இதெல்லாம் பார்த்துக்கலாம். நாங்கள் இப்போ இது பார்த்தீங்கன்னா ஏஐஎஸ், அதாவது இன்னொரு கப்பலோட நாங்கள் கண்டாக்ட் பண்ணணுன்னா இதில் இருந்தால் நாம் கண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஹலோ, அம்பிரி ஆஃப் போர்ட் கண்ட்ரோல், அம்பிரி ஆஃப் போர்ட் கண்ட்ரோல், கால் பண்ணலை, இப்படி நம்ம கால் பண்ணிக்கலாம். ஏஎஸ்ன்னு சொல்கிறது ஆட்டோமேட்டிக் இண்டிகேட்டிங் சிஸ்டம். பார்த்தீங்கன்னா சில எலாம் சிஸ்டம்ஸ், ஜென்ரல் எலாம்ஸ், இதுக்கான கவுண்டி, விஹெச்எஃப் பவர் ஆஃப் பார்த்தீங்கன்னா ரேடர். ஸோ நம்ம போகிற டைரக்ஷனில் வேறு ஏதாவது கப்பல் வந்துச்சுதுன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி டைரக்ஷன் பார்த்துருக்கு. நிறைய ஓஹெச் பிளான்ஸ் இதில் எல்லாத்தையும் நம்ம இந்த ரேடியோ மூலமாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கான கண்ட்ரோல்ஸ் இதில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா மெயின் இன்ஜின் நேவிகேஷனல், அதாவது மெயின் இன்ஜின் கண்ட்ரோலுக்கான ஸ்பீட்ஸ், டெட் ஸ்லோ, ஸ்லோ ஹீட், இந்த மாதிரி முன்பாடி போகிறது, பின்னாடி போகிறது, அதுக்கான கண்ட்ரோல் வந்து இது. இது பார்த்தீங்கன்னா டெலிகிராஃப், நம்ம ஃபுல் இல்லையா, ஹீட் சைடில் போகிறோமா, ஸ்டன் சைடில் போகிறோமா, ஸ்டப் சைடில் போகிறோமா, அதே பார்க்குறது. நேரம் பார்த்தீங்கன்னா 2:30, 4 மணிக்கு எனக்கு வச்சுக்க போகணும். ஸோ அதுக்கு மேலே நான் முடிச்சிடுவோம். இது பார்த்தீங்கன்னா மெயின் இன்ஜினுடைய ஆர்பிஎம் கண்ட்ரோல், மெயின் இன்ஜினுடைய கண்ட்ரோல், இன்ஜின் கண்ட்ரோல்லையா, பிரிட்ஜ் கண்ட்ரோல்லையா, லோக்கல் கண்ட்ரோல்லையா இருக்குது அப்படின்றத பார்க்குறது. ஆல்ரைட், இது பார்த்தீங்கன்னா லாக் புக்ஸ், மெயின் இன்ஜினுக்கான ஒவ்வொரு மூவ்மெண்ட் இருக்கும்போதும் அதுக்கான நேரங்களை நாங்கள் நோட் பண்ணிக்கொள்ளணும். இன்ஜின் நம்மளே நாங்கள் நோட் பண்ணிக்கொள்வோம், அதே மாதிரி நேவிகேஷன் பிரிட்ஜ்லையும் நோட் பண்ணிக்கொள்வோம்.
இது பார்த்தீங்கன்னா கப்பலனுடைய ஸ்டீரிங் பேனல் பாருங்க. இதுதான் அந்த கார், காரனுடைய ஸ்டீரிங் மாதிரி கப்பலனுடைய ஸ்டீரிங் இருக்கும். இதுக்கான டைரக்ஷனை பார்த்தீங்கன்னா நம்ம என்ன போர்ட் சைட் போர்ட் வேண்டியா ஸ்டாப் போர்ட் வேண்டியா அப்படின்ட்டு இதில் டென் பண்ணணும். டென் பண்ண நேரம் அதே நேரத்தில் இந்த வரைக்கும் மேலே இருக்கு இல்லையா, ஸோ அதில் தான் நாங்கள் நோட் பண்ணிக்கொள்றது எந்த டைரக்ஷனில் நாங்கள் போகுது அப்படின்றத நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இருக்குது இதுலேயே நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஓ 20 ஸ்டாப் ஓ 20 அப்படின்றத நாங்கள் டர்ன் பண்ணிக்கலாம். கப்பலனுடைய ஸ்டீரிங் இது பார்த்தீங்கன்னா ஸ்டீரிங் கியர் பண்ணனுடைய அலாம்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸ். விண்ட் ஸ்பீட் 3.2 நோட்ஸில் இருக்குது, இப்போ 3.0 நோட்ஸில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கப்பலனுடைய பொசிஷன் 25.3 டெலிஃபோன்ஸ், மனுவரிங் டெலிஃபோன் அண்ட் லோக்கல் டெலிஃபோன்ஸ். இது பார்த்தீங்கன்னா ப்ராட்காஸ்ட் டெலிஃபோன்ஸ் எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் டியூட்டி ஆஃபீஸர் இருக்கார், எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வந்துட்டு, ஸோ அந்த மாதிரி டைரக்ட் டைமில் நம்ம டெலிஃபோன்லாம் எடுத்து கால் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, ஸோ டைரெக்டாக நம்ம அனௌன்ஸ் பண்ண முடியல. அதுக்கான இதுதான் பார்த்தீங்கன்னா டெட் மேன் அலாம்ஸ். இதுவும் ஒரு ரேடார், ஸோ ரேடர் வந்து ரெண்டு இருக்கும், ஸ்டாப்போர்ட் சைட் ரேடர் ஒன்று, போர்ட் சைட் ரேடர் ஒன்று. இது பார்த்தீங்கன்னா லைட்ஸ், கப்பலுக்கு தேவையான நேவிகேஷனல் லைட்ஸ், கப்பலுக்கு தேவையான எல்லா லைட்ஸும் கிடையாது, நேவிகேஷனல் லைட்ஸ் மட்டும் இதில் இருக்கும். ரெண்டு இருக்குது, ஒன்று வந்து கப்பலுடைய ஃபுல் நேவிகேஷனல் லைட்ஸ், இது வந்து டெக்ஸுக்கானது. ரைட், வைப்பர் கண்ட்ரோல் இருக்குது, வைப்பர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வைப்பர்ஸுக்கான கண்ட்ரோல்ஸ், பிபிஎஸ், இது பார்த்தீங்கன்னா அலாம்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய விடயங்கள் இருக்கும். மற்ற பார்த்தீங்கன்னா லைஃப் ஜாக்கெட், எப்போவுமே நான் வேலை செய்கிற இடங்களில் லைஃப் ஜாக்கெட் அண்ட் எமர்ஜென்சி சூட் கண்டிப்பாக இருக்கணும். இன்ஜின் ரூம்லையும் இருக்கும், பிரிட்ஜ்லையும் இருக்கும், ஃபோர்வர்ட் ஸ்டோர்ஸ் எல்லாத்துலேயும் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ஸ் அண்ட் சேஃப்டிஸ் பாருங்க, ஃப்ளாக்ஸ், இந்தியன் ஃப்ளாக்ஸ் மாதிரி எந்தெந்த நாடுகளுக்கு போகிறமோ அந்தந்த நாடுகளுக்கான ஃப்ளாக்ஸ் இருக்கும், ஸோ நம்ம அதை போட்டுக்கொள்ளணும். பரா ஷோர்ட்ஸ் அதெல்லாம் இருக்குது. இந்த விட்டு பார்த்தீங்கன்னா மனுவல்ஸ், கப்பலுக்கு தேவையான மனுவல்ஸ், சோலஸ் மனுவல், மொபைல் மனுவல் எல்லாம் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா மனோமீட்டர்னு சொல்கிறது, ஸோ பேலன்ஸ் கப்பலில் வந்து பேலன்ஸில் போகுதா, 0 degrees 0 degrees போகுதா அப்படின்னு. சம்டைம் கப்பலை பொதுவில் போகிற நேரம் நேர்த்தியாக போகணும், 1 degree வித்தியாசப்பட்டால் கூட நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்காது. பார்த்தீங்கன்னா மனுவல்ஸ் இருக்கும், மீட்டர்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஷாக் பேட்டரி, ஸோ எனி டைம் இது ஸ்டாண்ட்பையில் இருக்கணும், எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நாம் தூக்கிட்டு ஓடியாச்சு. அதை விட்டு ஃபயர் எக்ஸ்டிங்குஷர் இருக்குது, சேஃப்டி போஸ்டர்ஸ் இருக்கும், ரைட், பைனாகுலர் பார்த்துக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் நேவிகேஷனல் பிரிட்ஜ், நேவிகேஷனல் பிரிட்ஜை பற்றி பார்த்தோம். இதில் நிறைய விடயங்கள் இருக்குது, நான் ஒரு மேலோட்டமான விடயங்களை தான் நான் பார்த்துருக்கேன். என்னென்னா அந்த செகண்ட் ஆஃபீஸர் நம்பி வந்தேன், அவர் வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்கார். ஸோ என்ன, நான் வந்து இன்ஜின் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறேன், ஸோ என்னை விட அவருக்கு நிறைய விஷயம் தெரியும், அவர் கொஞ்சம் பிஸியாக இருக்கார், ஸோ அவரை நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை, இட்ஸ் ஓகே. இந்த நேவிகேஷன் பிரிட்ஜ் பற்றிய கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யுங்க. இதுக்குள்ள பேசுகிறக்கு நிறைய இருக்குது, நான் ஒரு சாதாரணமாக ரைடர் இருக்கேன், எலக்ட்ரானிக் சார்ட் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்கேன். இந்த இதுக்குள்ளே நிறைய இந்த எலக்ட்ரானிக் சார்ட்டை பொறுத்தவரை நிறைய விஷயங்கள் இருக்குது, அதில் பற்றி இப்போ நான் ஒரு வீடியோவில் போடுறதுக்கானது. இது ஒரு கப்பலினுடைய நேவிகேஷனல் பிரிட்ஜ் எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு மேலோட்டமான பார்வையில் சொல்லியிருக்கேன். நன்றி. இது வரைக்கும் யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். See you and take care.